கவர்னரை குண்டாசுகளை தள்ளுற நிலைமைக்கு வந்திருக்குதுங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்கிற கேள்விக்கு ரவியை குண்டாசுகளை உள்ள போயிட்டு வர போட்டிருக்கு, அதை கவனிக்க சொல்லுங்க பாஜக. அதுக்கு ரவியை ஒரு வகையில் பாராட்டு. இவர் இப்படியெல்லாம் தொந்தரவு கொடுக்காம இருந்திருந்தாக்க நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டோம். கோர்ட்டுக்கு போனதுனால தான் கவர்னருடைய இதை வந்து அவங்களுடைய அதிகார வரம்பு என்னங்கிறது வந்து நிர்ணயிக்கிற இது வந்துருச்சு. உச்ச நீதிமன்ற தலைவர் நீதிபதி இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு, அவரை நினைச்சுதான் பயமா இருக்கு, அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நீதிபதி இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு, அவருக்கு அது என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். வடிவேல் சொல்லுவாரு, இல்லை இன்னுமாடா எங்களை நம்புதுங்கிற மாதிரி தான் ரணகலாம் ஆயிட்டேன். இதுக்கப்புறமும் வந்து வேரம் பேசிக்கிட்டு இருக்க வாய்ச்சாவடால் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்த மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ உச்சநீதிமன்றம் வந்து ஆளுநருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. எதுக்கு அவர் வந்து மசோதாவெல்லாம் நிலுவையில் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காரணம் கேட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு. இந்த நோட்டீஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காலந்தாழ்ந்த இது முன்னாடியே நடந்திருக்கு. முதல் ஃபைலை நிறுத்தின போதே மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கும். இப்போ கவர்னருங்கிறது ஒரு நியமன போஸ்ட்டு, என்ன என்ன மாதிரி நாங்கள்லாம் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வர்றோம், அது கூட இல்லை அவங்களுக்கு, கவர்னருக்கு அது கூட கிடையாது. நாங்கள்லாம் வந்து சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வருது, அது கூட கிடையாது. அரசாங்க ஊழியர்னா கூட இல்லை. பத்தாம் பதுவில் தெருவில் போகிறவங்க கூட அந்த பாஜக வந்து கவர்னராக போடலாம். அது மாதிரி ஆளில் ஒருத்தர் தான் அவர். அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிறுத்தத்துக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இந்த உச்சநீதிமன்றத்துக்கு அரசாங்கம் போனதே ரொம்ப காலதாமதம். இதுக்கு முன்னாடியே போயிருக்கணும். அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். இன்றைக்கே கேள்வி கேட்க வந்துரு நிலைமை வந்துருச்சு. அதுக்கு ரவியை ஒரு வகையில் பாராட்டணும். இவர் இப்படியெல்லாம் தொந்தரவு கொடுக்காமல் இருந்திருந்தாக்க நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டோம். கோர்ட்டுக்கு போனதுனால தான் கவர்னருடைய இதை வந்து அவங்களுடைய அதிகார வரம்பு என்னங்கிறது வந்து நிர்ணயிக்கிற இது வந்துருச்சு. இதுக்கப்புறம் வர்ற கவர்னராக இனிமேல் ஆட முடியாது. ஆக அண்ணா வந்து ஆட்டுக்கு தாடி எதுக்கு, கவர்னர் போஸ்ட் எதுக்குன்னு கேட்ட கேள்வி இன்றைக்கி நிறைவேறதுக்கு காரணமாக இருந்தவர். அது அந்த கவர்னர் பதவியை ஒழிக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கிற அளவுக்கு அதை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு ரவிக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவர் அந்த மாதிரி நடக்க வந்திருந்தால் நம்ம இந்த போராட்டமே பண்ணியிருக்க மாட்டோம். அவர் இப்படி நடந்ததுனால தான் இன்றைக்கி எதிர்காலத்தில் கவர்னரே இல்லாமல் போகிறதுக்கு அதுக்கு ரவியனுடைய அட்டகாசங்கள் தான் காரணம்னு வரலாற்றில் எழுதலாம். அந்த வகையில் வரலாற்று புருஷன் அவர். இப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைலாம் வந்து எதிர்காலத்துக்கு ஆளுநர் இல்லாமல் கூட ஆக முடியும். இது அது அங்கே தான் போய் முடியும். இது அங்கே தான் போய் முடியும். ஆளுநர்களை அவங்க நியமித்தது நான் என் நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன். வெள்ளைக்கார பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்டபோது அவன் எவ்வளோ நேர்மையான ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ்காரர்கள்னாக்கா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணுங்கிற முடிவு அவங்களுக்கு வந்தபோது அப்போ சர்ச்சையில் என்ன சொன்னார்னா, இவங்க இந்திய மக்களுக்கு இன்னும் அரசா சுதந்திரத்தை பற்றி ஐடியாவே கிடையாது, அவங்கள இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள்லாம் அவங்கள தவறான முறையில் வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஆட்சி நடத்துறதுக்கான பயிற்சியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுதந்திரம் கொடுன்னு சொன்னார். அதுதான் சர்ச்சில் சொல்லுது. அதுக்கு தான் இந்த காங்கிரஸ்காரர்கள் சர்ச்சில் நமக்கு சுதந்திரம் கொடுக்குறத எழுத்தார் அப்படின்னு இது பண்ணாங்க. அவர் சொன்னது என்னென்னா, மக்களை பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து சுதந்திரத்தை அறிந்து கொள்வதற்காகவும் தெரிந்து கொள்வதற்காகவும் அனுபவம் பெறுவதற்காகவும் அவங்களுக்கு இதை கொடு அப்படிங்கிறது அவர் சொன்னது. அந்த வகையில் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சுயாட்சி நீங்களே நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் நடத்தினாங்க. எலெக்ஷன் நடத்தும் போது தெற்கு மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அன்றைக்கி அறியப்பட்ட இந்த தமிழ்நாடு உட்பட ஆந்திரா கர்நாடகா கேரளா இதெல்லாம் இந்த கர்நாடகாவில் ஒரு பகுதி தான் இருக்குது. இந்த அதாவது மேற்கு கர்நாடகா அந்த கடற்கரையோர கர்நாடகா இதெல்லாம் நம்மளோட இருந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் ஜெயிக்கவே இல்லை. தேசிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் சுத்தமாக காலியாச்சு. மற்ற இடங்களில் காங்கிரஸ் இருந்தது, இந்த இடத்துல வரல. இங்கே ஜெயித்தது போகிற ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜெயிச்சது. ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்தில் பல்வேறு வகையான முன்னேற்ற திட்டங்களை அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, கவர்னர் போஸ்ட் அந்த மாதிரி கொடுத்தபோது லோக்கல் பார்ட்டிகளே வந்து அவங்கக்கிட்ட ஆட்சியை கொடுத்தபோது அவங்க ஒரேடியாக ஏதாவது இப்போ அரசாங்கத்துக்கு எதிர்த்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிர்த்து எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கவர்னருங்கிற போஸ்ட்டை வச்சு நீ கண்காணிச்சிக்கோ, இவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு தகவல் சொல்லணும்னு ஒரு உளவாளிகளாக தான் கவர்னர் போஸ்ட்டை அவங்க வச்சாங்க. என்ன காரணத்தினாலேயோ இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு, குடியரசு ஆனத பிறகு, அன்னைக்கு இருந்த நேரு வந்து எல்லா வகையிலுமே டெமோக்ரஸியை கொண்டு வந்தவர், இந்த கவர்னர் போஸ்ட்டையும் அழிக்காமல் எடுக்காமல் விட்டாருன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு உள்ளுக்குள்ளார அவருக்கும் அந்த பயம் இருந்தது. வடவர்களை எதிர்த்து என்றைக்கு இருந்தாலும் தெற்கு பகுதி பிரிஞ்சு போயிடுங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, ஹிந்தியை வந்து தேசிய மொழியாக்கணும்னு ஒரு இது வச்சபோது ஒரு கமிட்டி போட்டாங்க. 24 பேர் கொண்ட கமிட்டி, 12 பேர் எழுத்து போட்டாங்க, 12 பேர் ஆதரித்து போட்டாங்க.
சமமாக போய் நின்னபோது இந்தியை கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது ராஜேந்திர பிரசாத் தான் அந்த கமிட்டிக்கு தலைவராக இருந்தார். தன்னுடைய தலைமை ஓட்டை வந்து இந்திக்கு ஆதரவாக போட்டு அந்த ஒரு ஓட்டை தான் இந்திய தேசிய முடியாச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நேரு தெற்கு பகுதி முழுக்க இந்தியை எதிர்த்தது. அதனால் நமக்கு என்றைக்கு இருந்தாலும் ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த கவர்னர் போஸ்ட்டை வச்சுருந்தார். ஒற்றர்களாக தான் வச்சார், நியமன போஸ்ட் யாரை வேணாலும் போட்டுக்கலாம். அன்றைக்கி நேருவுக்கு இருந்த இன்னொரு கட்டாயம் என்னன்னா, 56 மன்னர்கள் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் நம்ம ஊரை பொறுத்தவரை சிவகங்கை மகாராஜா, புதுக்கோட்டை மகாராஜா, அப்புறம் வந்து ராமநாதபுரம் ராஜா, இது மாதிரி ஒரு 3-4 பேர், திருவனந்தபுரம், கொச்சி இவங்கெல்லாம், இந்த மாதிரி தெற்கில் இந்த இவங்கெல்லாம் இருந்தாங்க, நைசாம் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தது. ஏன்னா அவங்க வந்து சுதந்திர இந்தியாவில் அவங்க சேர மாட்டேன்னு கேட்டு இருந்தாங்க. பட்டியல் வந்து பேசி பிறகு அப்புறம் தான் அவங்கெல்லாம் ஒன்றா வந்து இந்திய யூனியனோடு இணைஞ்சாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்காக, உங்களுடைய அதிகாரம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களையெல்லாம் ராஜ் பிரமுகங்கிற ஒரு போஸ்ட்டும், அரசியல் கட்சியை சேர்ந்த தன்னுடைய கட்சியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து கவர்னர்கள் போஸ்ட்டும் ரெண்டும் உருவாக்கினாங்க. அந்த வகையில் தான் தமிழ்நாட்டுக்கு முதல்ல மெட்ராஸ் ப்ராவின்ஸுக்கு முதல்ல வந்தவர் வந்து ராஜ் பிரமுக், பவநகர் மகாராஜா, குஜராத்தை சேர்ந்த பவநகர் மகாராஜா வந்து தான் நமக்கு முதல் கவர்னர், முதல் ராஜ் பிரமுக். இங்கே கவர்னர் கிடையாது, அதுக்கப்புறம் தான் கவர்னர் வர்றாங்க. இவங்க மாதிரி கட்சி உறுப்பினர்கள்லாம் வந்தவங்கள தான் கவர்னர் ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ராஜ் பிரமுக்கு இதை வந்து அந்த மன்னர்களே எங்களுக்கு அது வேண்டியதில்லைன்ட்டாங்க. இப்போ நேரு பீரியடில் தான் கவர்னர் அப்படிங்கிற கவர்னர் பீரியட் கண்டினியூ ஆயிடுச்சு. அந்த மன்னர்களாக இருந்தவங்களாம் ராஜ் பிரமுகன் போட்டாங்க, மற்றபடி கவர்னர் போஸ்ட் கண்டினியூ ஆயிடுச்சு. ஒற்று வேலை பார்க்குறதுக்கு தான் அதை வச்சுருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து பவநகர் மகாராஜா, விஜயநகர மகாராஜா, இந்த மாதிரி பெரிய மன்னர்களாக இருந்தவங்களாம் அவங்களாம் கண்ணியமானவர்கள், நேர்மையானவர்கள், நல்லவர்கள், உயர்ந்தவர்கள். அதனால் அந்த கவர்னர் போஸ்ட்டுக்கு ஒரு கண்ணியம் இருந்தது, ஒரு மரியாதை இருந்தது, மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இன்றைக்கி ரவி மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஊர்வடி ஆக்கி விட்டாங்க. அந்த பதவியை வந்து இன்றைக்கி வந்து இப்படி மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஜனநாயகமே கேலி கூத்தாயிடுச்சு இன்றைக்கி. அதுதான், அதனால் இப்போ வந்து ஒரு நியமன ஆசாமி, அவர் இப்போ வந்து ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு வந்து பதவி விலகினார்னு வச்சுங்க, பதவி விலகி ராஜினாமா பண்ணிட்டார்னா, அவர் வந்து அந்த பதவிக்கு நீங்கள் வந்து நியமிக்கணும்னா நீங்கள் அசம்பிளியை கூட்டணும், அசம்பிளியை கூட்டி எம்எல்ஏக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும். இல்லை ஒருவேளை இறந்து போயிட்டார்னு வச்சுக்கிங்க, அந்த பதவிக்கு வந்து தேர்தல் நடத்தணும், செலவு எல்லாமே இருக்குது. ஆனால் கவர்னர் போஸ்ட் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் ஏஜே ஜான் ஒரு கவர்னர் இருந்தார், அவர் இறந்துட்டார், பதவியில் இருக்கும்போது இறந்துட்டார். அவர் பாடி எடுக்கிறதுக்குள்ள வேற ஆளை போட்டு போஸ்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். கவர்னர் போஸ்ட் இஸ் அன் அஃபிஷியல் போஸ்ட், என்ன விட மோசம். நான் கூட இங்கே சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதிதான் நான் அரசாங்க டாக்டர் ஆனேன், நீ அது கூட எழுதலை, நீ நேராக உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டேன், உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? உன் ஆஃபீஸில் இருக்கிற பியூனு கூட சர்வீஸ் கமிஷன் எழுதி பாஸ் பண்ணுவேன், நீ அதை கூட எழுதாது, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கணும், அதை கேட்டிருக்குது கோர்ட்டு, அது பதில் சொல்லணும். பாப்பா என்ன பண்ணுறாரு? அதை இப்போ இந்த கேள்வி வந்து அவரை மட்டும் கேட்கல, இப்போ மத்திய அரசையும் சேர்த்து தான் அவங்க கேள்வி கொடுத்துருக்காங்க. இப்போ அமித்ஷா அவர்களும் பதில் சொல்லக்கூடியவர் இடத்துல தான் இருக்கிறார். ஸோ இவங்கெல்லாம் என்ன மாதிரியான ரியாக்ஷன் பண்ணுவாங்க இதுக்கு? இதில் நான் பயப்படுறது என்னென்னா, உச்சநீதிமன்ற தலைவர் நீதிபதி இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு, அவரை நினைஞ்சு தான் பயமாக இருக்குது. அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நீதிபதி இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு, அவருக்கு அது என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தானே நீதிமன்றமே ஒரு மாதிரி ஆச்சு. அதனால் சந்திரசூடுக்கு ஒரு நீண்ட ஆயுள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பொதுமக்களுங்கிற முறையில் நம்ம சொல்கிறது. ஏன்னா இவங்க எதை வேணாலும் செய்வாங்க, அந்த மாதிரி ஆட்கள் என்ன பதில் கொடுக்க போகிறோன்னு பார்ப்போம். அதை இப்போ இந்த விசாரணை வந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வச்சுருக்கிறாங்க. இப்போ 20ஆம் தேதி அன்னைக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்குங்கிறது வந்து இப்போ யார் பதில் சொல்வா, இல்லை பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. இதில் இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, பஞ்சாப் கவர்னர் கோர்ட்டை கேஸ் போட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது எகென்ஸ்டாக வரப்போகுது தெரிஞ்ச உடனே உடனே கைது போட்டு கொடுத்துட்டார் எல்லா ஃபைலையும். அதே மாதிரி தமிழிச்சை உடனே போட்டுட்டு ஹைதராபாத்தையே கேரி பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடி வந்துருச்சு. அதான் நடந்துருச்சு. ரவி என்ன பண்ணுறாரு பார்ப்போம். அதுதான் இப்போ அது கையெழுத்து போடு வர மாட்டாராங்கிறது பார்ப்போம், என்ன பண்ணுறாரு பார்ப்போம். இப்போ மத்திய அரசு சைட்லேருந்து, இப்போ அமித்ஷா சைட்லேருந்து இப்போ ஆளுநருக்கு வந்து ஏதாவது நெருக்கடி கொடுப்பாங்களா? அது உச்சநீதிமன்றத்தை எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு மதிக்க போகுதுங்கிறது இனி பார்த்தா தான் தெரியும். அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்களே, எதை வேணாலும் செய்கிறாங்களே. அவங்க கையில் இருக்கிறது 3-3 தான், அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 3 அதிகாரத்தையும் எடுக்கிறதுக்கான ஒரு இதை வந்து ஒரு சட்ட ரீதியான இது பண்ணிட்டாக்கா அவங்க ஆஃப் ஆகிடுவாங்க. அதான் இப்போ நிறைவேற்றப்பட்ட மசோதாவை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு அதிகாரமே இல்லை. இல்லை அவரால் பண்ண முடியாதுங்க. இப்போ வந்து அந்த துணிச்சல் நமக்கு வரணும். இப்போ பஞ்சாபில் என்ன பண்ணாங்க,
கவர்னர் வந்து அசம்பிளியை கூட்ட முடியாதுன்னாரு. நீ என்னடா கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அவங்க அசம்பிளி நடத்தி தீர்மானம். அவர் அதை தான் சொன்னார், சட்டமன்றமே நான் கூட்டலை, கூட்டாத சட்டமன்றத்தில் நிறைவேற்றின இதை வந்து மசோதா கழிக்கப்படி நான் கையெழுத்து போட முடியும், போடலன்னா தொலைச்சி போடுவேன் நிச்சயம் போட்டார். அவ்வளோதான், அவருக்கு அதே தான் கொடுத்துருக்காங்க, பஞ்சாப் கவர்னருக்கு அதான் கொடுத்துருக்காங்க. ஆக இன்றைக்கி இந்த கவர்னர்கள் இப்படி பண்ணதுனால அண்ணா அன்னைக்கு சொன்ன ஒரு கொள்கை அடிப்படை இன்றைக்கி நிறைவேறுவதற்கான வாய்ப்பு வந்திருக்குது. அதுக்கு இந்த கவர்னர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் இருக்குன்னு கேட்டார், அது நிறைவேறப்போகுது, கவர்னர் போஸ்ட் போக போகுது. அதுக்கு ரவி மாதிரி ஆட்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும், அண்ணாவுடைய ஒரு கொள்கையை நிறைவேறப்போகுது. இப்போ எதிர்கட்சிகள்லாம் ஆளக்கூடிய இடங்களில் வந்து கவர்னர்களால் வந்து பிரச்சனையை தொடர்ச்சியாக ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய சிஎம்னால தான் ஆளுநர்களுக்கு பிரச்சனை, ஆளுநர்களால் வந்து எந்த ஒரு மாநிலங்களையும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. சிஎம் யார்? இப்போ ரவிக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சண்டை? ரவி ஸ்டாலின் கிட்ட கடை வாங்கி ரவி கொடுக்காம விட்டாரா, இல்லை ரவிக்கிட்ட கடை வாங்கி ஸ்டாலின் ஏமாற்றி விட்டாரா, இல்லை ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணி வந்த லாபத்தை ஸ்டாலின் ஏமாற்றி விட்டாரா, என்ன சண்டை சொல்கிறாரா நம்மளை? என்ன நம்மளையெல்லாம் மடையன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரா? நாங்கள் மடையங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா பாஜகவை ஆட்சியில் உட்கார வச்சு 9 வருஷம் உட்கார வச்சுருக்கோம், அதுலேயே உலக முறை தெரிஞ்சு போச்சு இந்தியர்களை போகிற மடையர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, அது இருக்குது. அதுக்காக நீ நினைக்கிற அளவுக்கு முட்டாளி இல்லைப்பா, அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீ நினைக்கிற அளவுக்கு நாங்கள் முட்டாளி இல்லை. ஒன்று புரிஞ்சுக்கோ, எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க, உலகம் முழுவதும் எதிர்ப்பு வந்த பிறகு அது அந்தமாக அதை வித்ட்ரா பண்ணிச்சு, எலெக்ஷன் நடத்துச்சு, தமிழ்நாட்டை தவிர மிச்ச அகில இந்தியாவிலையும் தோத்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது இந்தியா இந்திய மக்களுக்கு ஜனநாயகம் புரிந்து விட்டதுன்னாங்க. ஓட்டு இருக்குது, அதை வச்சு வெளியே அனுப்பலாம், இந்த மாதிரி இவங்களை வெளியே அனுப்ப முடியும்னு அடுத்த எலெக்ஷனில் இந்திரா காந்தி காணாமல் போனாங்க. புரிஞ்சுக்கோ, பிரெஞ்சு புரட்சி நடக்காது, ஃப்ரான்ஸில் தான் நடக்குன்னு நினைக்காத, இங்கேயும் நடக்கும், அண்ணாமலை அதில் நீயும் இருப்பேன். தமிழ்நாட்டு கவர்னர் மட்டும் குறிப்பிடுவாங்க, எல்லாருமே அதாவது மற்ற மாநிலங்களில் பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய கவர்னர்களால் வந்து அந்த மாநிலத்துக்கு வந்து பிரச்சனை கிடையாது, அந்த மாநிலத்தோட முதல்வர்களால் தான் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லுங்க. யார் சொல்லுது? சொல்லு. பாஜகவினர் சொல்லுவாங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அதான் அவங்க மக்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? பாஜகவுக்கும் மக்களுக்கு எங்கே இருக்குது தொடர்பு? பாஜகவுடைய எந்த செயலை எடுத்தாலும் மக்களுக்கு தொந்தரவு தான். காலையிலே சொன்னேன், மக்கள் கையில் காசு இருக்குதுன்னாங்க, டிமானிட்டைசேஷன் பண்ணி மக்கள் கையில் காசு எல்லாம் பண்ணாங்க, அதுதான் அவங்க பண்ணுது. அவரை வந்து வியாபாரம் வர்த்தகம்லாம் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா முன்னேறிட்டு இருக்காங்க, ஜிஎஸ்டி போட்டு வர்த்தகத்தை ஒழிச்சாங்க, மாணவர்கள்லாம் படித்து மருத்துவக் கல்லூரியில் படித்து டாக்டர் ஆகிட்டு இருக்காங்க, நீட்டு போட்டு படிப்பை ஒழிச்சாங்க. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் மக்களை தொந்தரவு பண்ணுறது தான் அவங்க வேலையாகவே இருக்குது. இப்போ கூட அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, ஒரு கொடியேற்றணும், உன் வீட்டில் ஏற்றிக்கலாம், உனக்கு கொடியேற்றது தான் உன்னுடைய லட்சியம்னா உன் வீட்டில் ஏற்றலாம், என்ன பண்ணுற, மக்களுக்கும் தொந்தரவு கொடுக்கணும், நடு ரோட்டில் நடுவேன், மக்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கணும், அப்புறம் உங்கள் கட்சியை வளர்த்தணும், என்ன பண்ணுவேன், பெட்ரோல் வெடி கொண்டு போடுவேன், மிரட்டி தான் பண்ணுவேன். அந்த பாஜகவுடைய செயல்கள் பூரா மக்கள் விரோத நடவடிக்கைகளாக தான் இருக்குது. அவங்க அப்படித்தான் அவங்க வளர பார்க்குறாங்க. அதுதான் இப்போ ஆளுநர் மாளிகையில் வந்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக வந்து இப்போ கருக்கா வினோத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. இப்போ அவருக்கு வந்து குண்டர் சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கடுமையாக அவர் அது அதான் இப்போ பெரிய டாக்காக இருக்குது. குண்டாசில் போடணும், போட்டால் தான் அடுத்த ஆள் வரமாட்டான், அண்ணாமலையும் யோசிப்பார் இனிமேல் போடுறதுக்கு. இவங்க ஆளுநர் மாளிகை மேலே எங்கே குண்டு வீசினாங்க, அதான் சிசிடிவியில் க்ளீனாக கட்டினாங்க, அதை கொண்டு வச்சா அந்த குண்டு வெடிக்காது. பெட்ரோல் வெடி குண்டுனா என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? பெட்ரோலை ஒரு பாட்டிலில் ரொப்பி அதில் திரிய அதை ஒரு துணியை ஒரு கந்த துணியை அதை உள்ளே போட்டு நல்லா நினச்சி அதை நெருப்பு வைக்கணும். நெருப்பு வச்சிங்கன்னா துணியை பிடிச்சிக்கும், பிடிச்சிக்கிட்டதுக்கப்புறம் அதை எடுத்து செவத்தில் அடிக்கணும், செவத்தில் அடித்து அது கீழே விழுவோம், அந்த பெட்ரோல் நெருப்பு பிடிச்சிட்டு கீழே விழுவோம், அந்த பெட்ரோல் பற்றிக்கிட்டு எரியும், அவ்வளோதான். மற்றபடி செவரும் இடியாது, அந்த கீழே இருக்கிற தரையும் பிளந்துக்காது, ஒன்றுமே ஆகாது. உங்கள் மேலே போட்டால் கூட கையில் பிடிச்சிட்டு கீழே போட்டு போயிடலாம், அவ்வளோதான் அது. அது வந்து பெட்ரோல் வெடிகுண்டு எதில் யூஸ் ஆகும்னா இந்த டேங்க்கு, இப்போ இந்த கார்கள், இந்த மாதிரி பெட்ரோலுகள் டீசல் பயன்படுத்துகிற இயந்திரங்கள் இருக்குதுல்ல, அதில் அந்த பெட்ரோல் டேங்க் குள்ளார நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த பெட்ரோல் வெடிகுண்டு வெடித்து கார் நெருப்பிடிக்கும், அதில் தான் ஆபத்து வரும். ஒழிய கட்டடங்களில் போட்டாலும் ஒன்றுமே ஆகாது, அது ஒன்றுமே பண்ணாது. இது வந்து இந்த கண்டுபிடிச்சவர் வந்து ஹங்கேரியில் இருந்த இளைஞர்கள் கண்டுபிடிச்சாங்க, ரஷ்ய டேங்கிகளை அதை வச்சு தான் ஒழிச்சு கட்டினாங்க. பெட்ரோல் வெடிகுண்டுகளை போட்டு ஏறத்தாழ 50க்கு மேற்பட்ட ரஷ்ய டேங்குகளை நாசம் பண்ணாங்க. அந்த மாதிரி பெட்ரோலால் பயன்படுத்த அந்த இப்போ எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய ஒரு விமானத்தில் பெட்ரோல் போட்டு வெடிச்சிங்கன்னா விமானம் தீப்பிடிச்சிங்க,
அதில் தான் எதாவது பண்ண முடியும். நீ கட்டடங்கள்லாம் போட்டால் அது ஒன்றுமே பண்ணாது. இப்போ என் மேலே போட்டால் கூட அதை பிடிச்சி தூக்கி போட்டோம்லாம். இப்போ கிரனேட் இருக்குதுங்க, ஹேண்ட் கிரனேட், கையெறி குண்டு, அதை நீங்கள் எடுத்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கையில் பிடிச்சி நான் திருப்பி அடிச்சிட முடியும். அதை வெடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதை எடுத்து திருப்பி போட்டோன்னு உங்கள் மேலே வந்து வெடிச்சிடும். நான் அதுமாதிரி ரெண்டு மூணு கேஸு அன்றைக்கி ஈழ போராளிகள் ரெண்டு மூணு பேர் அது மாதிரி வந்தாங்க. ஒரு வீட்டு மேலே எரிஞ்சு அந்த வீட்டில் வந்து கொசுவில் அடிச்சிருந்தாங்க ஜன்னலில், அந்த வீட்டு மேலே அடிச்சிருக்காங்க. அந்த கொசுவலையில் போட்டு இவங்க கையிலே வந்துருச்சு. இவன் பிடிச்சிட்டான், பிடிச்சிட்டு அது வெடிச்சுன்னு போய் இந்த பக்கத்தில் இருக்கவன் போட்டிருக்க, அவன் பிடிச்சி அவன்கிட்ட வெடிச்சிடுச்சு. குத்துவீரும் கொள்ளையினமாக கொண்டு போட்டாங்க, நாங்கள் காப்பாற்றி விட்டோம். அந்த வேறு விஷயம் அப்போ தான் பார்த்தேங்க, ஹேண்ட் கிரனேட்டில் கூட அந்த பெரிய ஆபத்து பெருசாக வராது. ஆனால் பெட்ரோல் வெடிக்குண்டுனால வந்து மக்களுக்கு பெரிய ஆபத்து உண்டாகாது. அதுக்காக நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்கிறது வேறு விஷயம் நான் சொல்கிறேன். ஆனால் அதில் என்னாச்சு, சிசிடிவியில் க்ளீனாக காட்டினாங்க, அந்த ஆள் வந்து வச்சுட்டான், போடக்கூட இல்லை, கீழே கொண்டு வைக்கிறாங்க, அப்படியே காட்டினா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா யாருன்னு பார்த்தாக்கா, ஜெயிலில் இருந்து எப்படா வெளியில் வந்தான்னு பார்த்தாக்கா, பாஜக வழக்கறிஞர் சங்க தலைவர் தான் அவனை வந்து இதுலேயே எடுத்திருக்காரு, ஜாமீனில் எடுத்திருக்காரு. ஆக இவங்களே திட்டம் போட்டு இது ப்ளூ ஃபில்ம் இது விங்குன்னு ஒன்று இருக்குது, அதை கேட்டீராவன் மாதிரி கேசட்லாம் அதில் எடுத்து விடுவாங்க. அப்புறம் வந்து பெட்ரோல் வெடிகுண்டு விங்குன்னு ஒன்று பாஜகவில் வச்சுருக்காங்க பாருங்கள், அது இந்த மாதிரி ஆடுகள்லாம் வச்சது, அது அண்ணாமலை தலைவர் நினைக்கிறேன். அதுதான் இந்த சம்பவத்தில் போகிறது. இப்போ ஆளுநர் சைட்லேருந்து சொல்லப்படுறது வந்து என்னோடய உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது நம்ம பார்த்தோம். பாஜகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ மேலே குண்டாஸ் போன பிறகு பார்த்தீங்களா, ஆளுநர் அட்டாக் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரியான விளைவுகளை தான் சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் இருக்குது. அதான் எங்கள் ஆளாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறத பேச்சை கட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா குண்டாஸ்லாம் மாட்டிக்கூடாதுனு அந்த ஆளுக்கு சொல்கிறாங்க. இந்த மாட்டிக்கிட்டானா இந்த குற்றவாளிக்கு சொல்கிறாங்க, புத்தியோட பொழைச்சிக்க, நாங்கள் காசு கொடுத்தா கூட இந்த மாதிரி ரவுடிகள்லாம் பி கேர்ஃபுல் மாட்டிக்கிங்கடான்னு அவங்க எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அவங்க கிட்டக்கிற இப்போ அவங்க கட்சியில் நிறைய பேர் இந்த குண்டாஸ்லாம் நிறைய சேர்ந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க. பழைய ஞாபகத்தில் பண்ணிட போகிறீங்க. ஆளுநர் மேலே வந்து உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாக்கா, ஆளுநர் மாளிகைக்கு வெளியே தாங்க தமிழ்நாடு போலீஸு, உள்ளே இருக்கிறது இராணுவம். அப்போ ராஜ்நாத் சிங் சரியில்லைன்னு அர்த்தம், இராணுவ மந்திரி தான் பதில் சொல்லணும். உங்கள் கவர்னருடைய உயிருக்கே ஆபத்து வருதுன்னாக்கா அந்த இராணுவம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது? அந்த ஆளுங்களை பிடிச்சிருக்க வேணாம், ஏன் பிடிக்கல? பிடிக்கிறது யோகித்தை இல்லையா? அப்படிப்பட்ட இராணுவத்தை வச்சுருக்கீங்க, உங்கள் இராணுவம் அவ்வளோதானா? இவங்கள நம்பியாக வந்து நீங்கள் பாகிஸ்தான்கிட்ட போருக்கு போகிறேன்றீங்க. ஒரு கவர்னர் உயிரை காப்பாற்றுறதுக்கு யோகித்தெல்லாம் கைது பண்ணல, கவர்னர் என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா இந்திய உங்கள் இராணுவ பாதுகாப்பில் இருக்கிற கவர்னரையை காப்பாற்ற முடியலன்னா நீ என்ன இராணுவம்? நீ ராஜ்நாத் சிங்கு தான் பதில் சொல்லணும். கவர்னர் உங்களை தான் சொல்கிறாரு, ராஜ்நாத் சிங்கு கிட்டே இருக்கிற இராணுவம் கையாளாத இராணுவம் நான் உங்கள் மேலே தான் சொல்கிறாரு, நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ இந்த கருக்கா வினோதத்துக்கு வந்து இப்போ குண்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ பாஜகவினர் வந்து இது அவங்களுக்கு ஒரு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இது இதில் என்ன இருக்குது? அது ஏன் வெற்றின்னு கொண்டாடுவானுங்க அவங்க அவங்க அவங்களுக்கு எதுன்னே புரியாது. அது ஒரு விழா கொண்டாடிட்டானுங்களா, ஜெயிச்சிட்டானுங்களா? பெரியார் படத்து மேலே மூத்தரை விட்டு இது பண்ணானுங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? பெரியார் கண்டா உனக்கு வந்து அவ்வளோ உனக்கு வந்த பயத்தில் மூத்தரை பெஞ்சிருக்கிற, அதுதான் அதுக்கு அர்த்தம். அதுதான் அதையும் வெற்றி விழாம்பானுங்க. அவனுங்களும் அவனுங்களுக்கு வெற்றி விழாவும் தெரியாது, தமிழும் தெரியாது, அரசியலும் தெரியாது. ஏதோ ஒரு கொண்டாடிய இதை நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டோன்னு வானுங்க. இது தோல்வியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறாங்க, அதை நான் வெற்றியாக கருதுகிறேன்றாங்க. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். உன்னை உதச்சி உதச்சி இது பண்ணியாச்சு, வடிவேல் சொல்லுவார் இல்லை, இன்னுமாடா எங்களை நம்புதுங்கிற மாதிரி தான் ரணகலாம் ஆகிட்டேன். இதுக்கப்புறமும் வந்து வேறம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், வாய்ச்சா விட அடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், பொழப்பு ஓடணும் சரி போட்டு. அதுதான் இப்போ இவருக்கு ஒரு நோட்டீஸ்ட் அனுப்பியிருக்கும் போது இப்போ இவர் அட்டாக் பண்ணதாக சொல்லி கைது பண்ணப்பட்டவர் தான் அவர். இப்போ இந்த ரெண்டு விஷயமும் பேரலாக நடந்திருக்குல்ல, இப்போ இவருக்கு ஏதோ குண்டஸ் கொடுத்தது பெருசுங்கிற மாதிரி இப்போ நோட்டீஸ் வந்தது, அதுக்கு பதில் சொல்லுவீங்களா மாட்டீங்களாங்கிறது ஒரு சைடு கேள்வி. அதான் இதை சைட்லைன் பண்ணுறதுக்காக, அதை மறைக்கிறதுக்காக இது குண்டாஸில் போட்டது. இப்போ நீங்களாக தான் இப்போ முதல்ல இது பண்ணுறீங்க, கவர்னரை குண்டாசுகளை தள்ளுற நிலைமைக்கு வந்திருக்குதுங்க. இப்போது சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்கிற கேள்விக்கு ரவி குண்டாசுகளை உள்ளே போயிட்டு வர போட்டிருக்கு, அதை கவனிக்க சொல்லுங்கள் பாஜகவை. கவர்னர் குண்டா கவர்னர் பதவி வைக்கிற ரவி குண்டாசுகளை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட் இருக்கிற கேள்வி கேட்டிருக்கிற கேள்விக்கு அதுதான் அர்த்தம். இந்த குண்டாசை நீ வெற்றி விழாவாக கொண்டாடு, அந்த குண்டாசை அதில் ரவி போகும்போது இன்னும் பெரிய விழாவை எல்லாருமே சேர்ந்து கொண்டாடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒன்றாவே கொண்டாடு. மத்திய அரசுக்கும் தான் வந்து இவங்க கேள்வி கேட்டுருக்காங்க, இப்போ அமித்ஷா அவர்கள் தான் பதில் சொல்கிறக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்கிறாரு. இப்போது ஆளுநர்களுக்கு இந்த மாதிரியான அதிகாரம் இல்லை அப்படின்னும் பொழுது இப்போ இவங்க சைட்லேருந்து என்ன மாதிரியான கைட்லைன்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க? தெரியாது, அதுக்கு ஒரு அவசர சட்டம் அதை நெருப்பு இதை கொண்டு வருவாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு அவசர சட்டம் கொண்டு வருவாங்க. எப்படி ஒன்றிய தேர்தல் ஆணைய தலைவரை வந்து போடுறதுக்கு
பிரைம் மினிஸ்டரு, எதிர்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு மூணு பேர் இருக்கணும்னு உடனே 10வது நிமிஷத்தில் பார்லிமெண்ட்டை கூட்டி ஒரு அவசர சட்டம் போட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இருக்கக்கூடாதுன்னு கொண்டாங்கல்ல, அது மாதிரி ஒரு அவசர சட்டம் கொண்டு வரலாம். அது மாதிரி ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தது சான்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சந்திரசூடை கைது செய்யணும்னு கூட சட்டம் கொண்டு வந்தாலும் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.